மேஜரான டவுட் என்னன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ப்ரைமரும் மாய்ஸ்சரைசரும் வேற வேற விஷயம் கிடையாது. ஓகே, ப்ரைமரும் வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? பட் தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஓகே, மாய்ஸ்சரைசர் இஸ் அ ஸ்கின் கேர், ப்ரைமர் இஸ் அ மேக்கப் ப்ராடக்ட். வேர்னஸ் எப்படின்னா, நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணுவீங்க தெரியுமா, சிடிஎம் டோனர், கிளென்சிங், சிரம் இதெல்லாம் நீங்கள் போடுறீங்க, ஷீட் மாஸ்க் எல்லாம் போடுறீங்க, இதெல்லாம் லாக் பண்ணி அந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணுறதோட வேலை தான் மாய்ஸ்சரைசரோட வேலை. ஸோ உங்கள் ஸ்கின் கேரோட லாஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கணும், மாய்ஸ்சரைசராக இருக்கணும். மேக்கப்போட ஃபஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கணும், ப்ரைமராக இருக்கணும். ஓகே, ஃபைன். ஸோ இந்த ப்ரைமர் இருக்கு இல்லையா, திஸ் ப்ரைமர் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆஸ் அ பைண்டிங் ஏஜென்ட். ஓகேவா? உங்கள் மேக்கப்பை கிரிப்பாக ஸ்கின்லேருந்து ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறதே ப்ரைமர் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்ட்ரோக் க்ரீம், ஆயில் எது வேணாலும் நீங்கள் போடலாம், ஆனால் எல்லாம் எப்போ போடணும், ப்ரைமர் போட்டதுக்கு அப்புறம் தான் போடணும். கன்சீலர், கரெக்டர், வாட்ஸ் சோ எவர், ப்ரைமர் ஷுட் பி த ஃபஸ்ட் திங். ஏன்னா அதெல்லாம் ஸ்கின்ல ஹோல்ட் பண்ணி வைக்க போகிறதே ப்ரைமர் தான். நீங்கள் வித்தவுட் ப்ரைமரும் ஃபவுண்டேஷன் போடலாம், போடும்போது நல்லா இருக்கும், பட் ஆனால் லாங் லாஸ்டிங்காக இருக்காது.